என்னுடன் பாடியவர் திரு உதயகுமார் குலிம் இந்திய கலைஞர் இயக்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் நன்றி. சரி, நன்றி நன்றி நன்றி. என்னுடைய கவிகுமார் மற்றும் உதய ஆகியோருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வேளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான அங்கம் காத்துக் கொண்டிருக்கின்றது, வரவேற்புரை வழங்குவதற்கு, சிறப்பான வரவேற்புரை வழங்குவதற்கு நம்முடைய ஆசிரியர் தலைமை ஆசிரியர் திரு லோகேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பெரிய பலத்த கைத்தருடன் நம்முடைய சக்கா தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு லோகேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி அறிவிப்பாளர்களே. நமச்சிவாய் வாழ்க, ராஜன் தான் வாழ்க, இமை கூட தேவன் நெஞ்சி நீங்கள் தான் வாழ்க. இங்கு வருகை தந்திருக்கும் தத்தோ ஸ்ரீ புரோகிதர் அவர்களே, தத்தோ மரீதஸ் அவர்களே, செஃப் மான்ஜி அவர்களே, திரு குமார் டேவன் அவர்களே, தத்தோ ஸ்ரீ ராஜு அவர்களே, மிஸ்டர் ரவி அவர்களே, மிஸ்டர் பழனி அவர்களே, மிஸ்டர் புனீஸ் அவர்களே, கிராண்ட் மாஸ்டர் முரளிதரன் அவர்களே, மிஸ்டர் குசேன் அவர்களே, மிஸ்டர் காளி அவர்களே, மிஸ்டர் ஜீவிதன் அவர்களே, மிஸ்டர் ரகு அவர்களே, மிஸ்டர் சதீசன் அவர்களே, மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களே, மாஸ்டர் கவிஞரோட தகப்பனார் ரத்து சுகுமார் அவர்களே, மிஸ்டர் தியாகராஜன் மலேசிய கல்வி அமைச்சர் பிரதிநிதி அவர்களே, அடுத்து கேப்டன் அவர்களே, இன்று நாம் எல்லாம் ஒன்று கூடியிருப்பது மாணவரின் நலனுக்காக தான் ஒன்று கூடியிருக்கோம். நம்முடைய மாணவர்கள் தற்காப்பு கலை கற்றுக்கொண்டு இங்கு பண்ணாமல் வெளிநாடுகளில் சென்று பல பரிசுகளை பெற்று வந்திருக்கார்கள். அதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுங்க. அடுத்த மாதம் அவர்கள் வந்து இன்னொரு புறப்பட வர்றாங்க. அவனுக்கான பணங்கள் நிறைய தேவைப்படுறதுனால தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம். ஆக விற்பனை வந்து நிறைய வெளியாகிறோம், ஆனால் அந்த வருவாய் இல்லை. இருப்பினும் எடுத்த காரியத்தை கைவிடாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆக தற்காப்பு கலை என்பது நம்முடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை தொடர்ந்து நடத்தி வரும் மாஸ்டர் கவிகோபாலுக்கு நன்றி. அதற்கு ஒத்துழைக்கிற பொருளாளர் டாக்டர் சசிகலா அவருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறது இருக்கும் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று நம்முடைய விருது விழா முக்கியமாக மாணவர்கள் இந்த ஆண்டு சிறந்த முறையில் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்திய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் விருது அளிக்கப்படுகிறது. ஆக இங்கு வருகின்ற இந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்ந்தது. நன்றி நன்றி ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு பெரிய வளர்ந்த கைத்தறிய சக்கா தமிழ் பள்ளி ஆசிரியர் லோகேஸ்வரன் அவருக்கு இன்னும் ஒரு பெரிய நன்றி சொன்னாங்க. இப்ப சிலம்ப போர்க்கலை நிகழ்ச்சியில வந்து ஆரம்பிச்சுனா அப்படியிருந்து ஐயாவும் எங்க கூட அப்படியே சேர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மீண்டும் அவருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அடுத்து மீண்டும் ஒரு சிறப்பான பாடல் உங்களுக்காக உங்களை நாடி வருகிறது. இந்த பாடலை வழங்குவதற்கு விமா மற்றும் அவருடன் இணைந்து அதற்கு லோரன்ஸ் அவர்கள். நாங்க கை தட்ட மாட்டீங்கோ, அது நட்ட பரிசா கேட்க போறேன். கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாடுவாங்களா? மீண்டும் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நம்முடைய ஏற்பாடு சார்பில் வரவேற்பு என்று வரவேற்கின்றோம்.
Yes, we know where the legend, Samara, K.
ஹலோ இந்த மைக் வந்து உங்களுக்கு எனக்கு இந்த மைக்ல நெருப்பு வருமா அதனால தான் உங்களுக்கு சொல்லி சொல்லி சொன்னாரு அண்ணே இந்த நீல மைக் வந்து நீங்க வச்சுக்கீங்க இது வந்து போன சத்தம் வரானே இந்த மைக் வந்து டாக்கியானிட்ட கொடுத்துருங்க நெருப்பு வரானே ஓகே இப்ப எல்லாரும் கண்டு ரசிங்க டாக்கியானம் பாடும்போது மைக்கில் நெருப்பு வருதா நெருப்பு வரலையானு இப்ப பாத்துருவோங்க ஓகே இந்த வேலையில இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி வந்திருக்கிற பெரியவர்கள் விஐபிமார்கள் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி 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 என் மனதாக சொல்கின்றேன் ஓகே மீண்டும் உங்களை சந்தோஷப்படுத்த தி லேஜண்ட் இந்தியன் சம்பார் ஆஃப் கன்னடக்கு உங்களை சந்திக்க வருகின்றார் அதுக்கு முன்பாக திலீப் வர்மா இப்பதான் வந்தவே வந்துகிட்டு இருக்காரு ஸோ அதுக்கு முன்பாக கரெக்டு டாக்கியானே பின்னால பாருங்க அண்ணன் அடிக்குது ஓகே அப்ப நம்ம தம்பி சொன்னது சரிதான் இந்த மைக்கே டாக்கியான கொடுத்துருக்க படிச்சு படிச்சு இந்த கிளி பிள்ளைக்கு படிச்சு படிச்சு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் இந்த மைக்கை நீங்க எடுத்துக்கீங்க இந்த மைக்கு மட்டும் டாக்கியான கொடுத்துருக்க எனக்கு அதுல நெருப்பு வரும் ஓகே இப்ப டாக்கியான பாடுவாரு நெருப்பு வருதா இல்லையாட்டு இப்ப பாத்துருவோம் மீண்டும் உங்களை சந்தோஷப்படுத்த தி லெஜண்ட் இந்தியன் சம்பா ராக் அண்ணன் டாக்கி உங்களுக்காக ஓகே உங்களுக்காக நிறைய அங்கங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றது ஸோ இந்த வேலையில் நம்ம தம்பிமார்கள் தங்கைமார்கள் அழகாக பாடுனாங்க மீண்டும் எனக்காக அவங்களுக்கு ஒரு பலத்த கைகளை கொடுக்கப்பா அதே கப்பா சூப்பராக பாடுவீங்க அதோட நம்ம அதை அக்கா மேல பாட்டு அவங்களே பாடிட்டாங்க
I'm not going to do that.
Yeah!
Mr. Narayan Chinnasamy.
சோ அந்த ஊக்குவிப்புன்றது வந்து சப்போர்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா அது மாணவர்களுக்கு இந்த ஒரு வகையில் ஊக்குவித்து சோ இப்போது மேடையில் இருக்கும் அவருடைய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய சிரமப்போர் கலை கழகம் மிகவும் பெருமை அடைகின்றது உங்களுக்கு இந்த விருதுகளை எடுத்து வழங்குவதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த விருது என்ன விருது இது கண்டிப்பா ஒரு ஆள் தான் ஓ பாருங்க அந்த நாமினேஷன் வந்து இங்க இருக்காங்க சோ அவருடைய பேர்களோட சேர்த்து அவருடைய புகைப்படமும் இருக்கு இந்த சிலம்ப போர்க்கலை கழகத்தின் தி ஃபியூச்சர் பெஸ்ட் அத்லீட் மேல் கேட்டகரி நாமினீஸ் பாத்தீங்கன்னா மூணு பேர் இருக்கு சோ இந்த விருதை தட்டி செல்பவர் யார் 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 இந்த விருதை எடுத்து வழங்குவதற்கு திரு பழனி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் சிறந்த வீரர் ஃபியூச்சர் பெஸ்ட் சிறந்த வீரரை அறிவிப்பு செய்கிறேன் அது குடும்பங்களுக்காக ஒரு சின்ன நினைவு பரிசு நம்மளுடைய பழனி அவர்களுக்கு மிக ஒரு பெரிய பலத்தை கைதட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பேர் கரெக்டா பதிமூணு பதினாலா ஓகே சோ ஓகே சார் படிக்கலாமா தி பெஸ்ட் தி ஃபியூச்சர் பெஸ்ட் அத்லீட் மேல் கேட்டகரி The award goes to அவர் தான் படிப்பார் ஓகே லெட்ஸ் கோ த்ரீ டூ தி ஃபியூச்சர் பெஸ்ட் அத்லீட் யார் இந்த வீரரை பெற்று செல்வது அந்த வீரர் யவினேஷ் அண்ணா வெள்ளக்கி வீரப்பு யவினேஷ்
சிறந்த வீரருக்கான விருதை நம்முடைய யோகேஷ் அவர்கள் தட்டி சென்றாரு. யோகேஷ் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய விருதுகளை உங்களுடைய பெற்றோர்களுக்கு குவித்து தந்த இன்னும் பல வெற்றிகளை உங்கள் வாழ்வில் சிறந்த அடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும். We're gonna make it.
Thank you.
முதலே எல்லாம் டெலி பண்ணு டெலி பண்ணு டெலி பண்ணு எப்படி பார்த்தீங்க ஓகேயா ரைட் சூப்பர் 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 சரி மீண்டும் வந்திருக்கோம் நிறைய வருக வருக என்று வருவைக்கிட்டோம் சரி ஒரு சின்ன அனௌன்ஸ் ஒன்று உங்களுக்காக இங்கே இருக்கு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகார ரகசியம் மற்றும் கரிகாலன் சங்கனுடைய தயாரிப்பாளர் கரிகாலன் சங்க தயாரிப்பாளனுடைய இருக்கிற மதியநகர் ஸோ அவங்களும் இங்கே இருக்காங்க இந்த வேளையில் அவர்களையும் வருக வருக என்று வருவைக்கிட்டோம் ஸோ அவங்க வந்து வருகின்ற 10ஆம் தேதி நாடா மாதம் வெற்றிகரமாக சரி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக அதிர்ஷ்ட பரிசுகளும் காத்து கொண்டிருக்கின்றது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ மூக்குத்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ நீங்க யாரும் வந்திருக்கிறவங்க ஒரு நம்ம ஆர்கனைசிங் டீம் ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க நம்முடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்தோனேஷியா போறாங்க மாஸ்டர் கவிக்குமார் ஸோ நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்தோனேஷியா போகிறாங்கல்ல ஸோ எப்பொழுது போகிறாங்க மே 18ஆம் தேதி நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் சிலம்ப போர்க்கலை கழகம் வந்து இந்தோனேஷியா கூட்டு போகிறாங்க போட்டி ஸோ ஒரு போட்டிக்கு ஸோ நீங்கள் யாரும் நீங்கள் வந்திருக்கிற யாரும் நல்ல உள்ளங்கள் அவங்களுக்கு நன்கொடை கொடுக்கறதா இருந்தால் தாராளமாக ஸோ நம்மளுடைய பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் இருக்குது அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நன்கொடை செலுத்தலாம் நம்மளுடைய இது வந்து முற்றிலும் பிள்ளைகளுக்காக சிலம்பப்போர் கலை கழக பிள்ளைகளுக்காக ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கவிருக்கின்றது இந்தோனேஷியாவில் ஸோ அதற்கு யாரும் நன்கொடை கொடுக்க விரும்பினால் தயவு செய்து அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கவுண்டர் அங்கே போய் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் Thank you.
எப்படி நிக்சன் சதர விட்டாரா இல்ல நிக்சனோட ஃபியூச்சர் வந்து எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. உண்மையிலே சூப்பரா பாடுறாரு, சாமியா பாடுறாரு. மேபி அடுத்து வருங்கால நிக்சன் விமுக்த பல, நீங்க விமுக்த பல அவரு. ஓகே, விமுக்த பல இன்னொரு பயங்கரமான கலைஞர் உருவாக போறாரு. வாழ்த்துக்கள் நிக்சன். ஓகே சரி, அடுத்து மீண்டும் அவார்ட் செரமனிக்கு செல்லலாம். சோ விருது வழங்கும் நேரம் இப்பொழுது உங்களுக்காக. திருமணத்துல கைங்க ஏங்கப்பா. சோ வருங்கால சிறந்த வீராங்கனை காண விருது. சோ தி ஃபியூச்சர் பெஸ்ட் அத்லீட் ஃபீமேல் கேட்டகரி நாமினீஸ் பாத்தீங்கன்னா, அவங்க பேர்லாம் இருக்கு. துகாஷினி நிதஸ் நிதாசானா, கவி மித்ராவா காவிய மித்ரா, பிரியாஷினி அஷிகா ஹான்சிகா ரைட் ஹான்சிகா ரைட். ஓகே சூப்பர். ஸோ பேர் ஏதோ மிஸ் பண்ணிதான் என்ன ஏசாருங்க. ஓகேங்களா? ஓகே ரைட் சூப்பர். அடுத்து இந்த விருதை எடுத்து வழங்குவதற்கு நம்மளுடைய தனம் தக்காபூல் இன்சூரன்ஸ் அவர்களை மேலே அழைக்கின்றோம். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரி. ஸோ ஆண்களுக்கான விருது, இப்பொழுது வந்து பெண்களுக்கான விருது. பெண்கள்லாம் இவங்க வந்து மாணவிகள், முத மாணவர்கள் இப்போ மாணவிகள். மீண்டும் திருமதி தனம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தக்காபூல் இன்சூரன்ஸ் இருக்கீங்களா மேடம் தனம்? சார் கலை இன்சூரன்ஸ் அவங்களுடைய பிரதிநிதியை அவர்களை அழைக்கின்றோம். இந்த விருதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வழங்கிட்டு இருக்க விருதுகள்லாம் வந்து கொடுக்கறவங்க வந்து அவங்க தான் அந்த விருதை வந்து நம்மளுடைய நம்மளுக்காக ஸ்பான்சர் செய்தவங்க. சோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, பெரிய வளர்த்த கைகளை கொடுக்கலாமே. வருங்கால சிறந்த வீராங்கனை காண விருதை எடுத்து வழங்குவதற்கு நம்முடைய தனம் தகவல் இன்ஸ்டர்ஸ் அவங்க மேடையில் இருக்காங்க. ஸோ நாமினிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி பொண்ணுக்கு உங்களுக்காக எஸ்சிடி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு முதல் சிறப்பு செய்வதற்கு நம்மளுடைய நம்ம சிறப்பு பூக்கள் கழகத்தின் பொருளாளர் சசிகலா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உடைய பினாங்கு மாநில சிறப்பு பூக்களை கழகத்தின் பொருளாளர் சசிகலா அவர்கள் இப்பொழுது நம்மளுடைய வந்திருக்க முக்கிய பொறுப்புகள், அதாவது இந்த விருதை ஸ்பான்சர் செய்தவர்களுக்கு ஒரு சிறிய மாலை இணைத்து நினைவு பரிசை வழங்க அழைக்கின்றோம். கை தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக பலமாக கை தரலாம். தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. ஓகே தனம் அவர்களே ரெடியா இருக்கீங்களா கவனம் பிரசன்ட் பண்றதுக்கு? கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கேன். ஓகே சூப்பர். The future best athlete female category nominees உங்க முன்னுக்கு இருக்காங்க. இப்பொழுது யார் அந்த விருதை பெற்று செல்பவர்? நிதா ஷனா. சூப்பர், வாங்க வாங்க வாங்க. பெண்கள் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபிச்சாங்க. நிதா ஷனா ஒரே நிதா ஷனா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்டேகே சி தொங்கா போட்டு சீன பள்ளிய பயிலும் மாணவி. ஓ நிதா ஷனா, நீங்க சின்ன பள்ளி மாணவரா இருந்தாலும் சிலம்பத்துல எவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வெற்றி விருதுகளை குவிக்க
சார்பிலும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சோ முக்கியமா நம்மளுடைய நிதாஷினா அவருடைய பெற்றோர்கள் எங்க இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் கை தூக்க பெற்றோர்கள் இருக்கீங்களா? அக்க நல்லா கை தூக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நல்லா வேகமா. ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, அடுத்து நம்மளுடைய அண்ணன் திரு தேவகுமரனை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தேவன் ஜோலஸ் உரிமையாளர் திரு தேவகுமரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடிக்கப்பா, எத்தனை பேர் உங்களுக்கு மொத்தம் நாமினி? The best discipline category nominees 25 பேர். எங்கப்பா இந்த 25 பேர்ல எப்படி ஏதோ ஐடியா இருக்கா? இருக்கா? யாருக்கா ஏதோ ஐடியா இருக்கா? இல்லதானே? ஒன்னு
நம்பிக்கையா எவ்வளவு அமைதியா இருக்கு எல்லாமே இருக்கீங்களா? 0034 கொச கொச 3-4 இருந்த முதல் கை தூக்கிருங்க பாப்போம். இருந்த முதல் கை தூக்கிருங்க, இல்லைன்னா நான் அடுத்து ரெண்டாவது போயிருவேன். எப்படி இருக்கீங்களா? 0034 0034 0034 கொசம் கொசம் திகம்பர் இருக்கீங்களா? ரைட் ரைட். ஏய் தம்பி சுத்திருப்பா வா, குடுக்க முடியா? அவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இல்ல ஆக்சுவலி தம்பி மேல ப்ராப்ளம் இல்ல, நான் தான் வந்து பின்னாடி 7 போட்டுட்டேன் முதல்ல, மன்னிக்கணும். 0034 தம்பி முக்கிய பிரபலங்களையும் வருக வருக என்ன பண்ண போறேன் நம்மளுக்கு எட்டி கூட பார்க்காதோ. எங்கப்பா வந்து ஒரு 10 டிக்கெட் வாங்கினாரு. 0027 இருக்கீங்களா? 0027 0027 கோசம் கோசம் 27 சரிங்களா? சுத்த தமிழ்ல பேசினா கோச்சம் கோச்சம் 27 இருக்கு அப்படின்றாங்க பாருங்க. வாமா பின்னு ஒடியாமா 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 மூக்குத்தின்னா யாருமே விட மாட்டாங்க இல்ல நம்மளுக்கு. ஐயோ பராதோ ஏதோ. ஹலோ ஹலோ சக்லீஸ் இருக்க முதல்ல ரெடி நான் அலர்ட்டா இருக்கேன் செக் பண்ணு பாப்பா. நீ ஒண்ணு மூக்கு குத்துலப்பா. வாட் இஸ் திஸ்? ஓகே என்ன ரெண்டு போச்சு, இன்னும் மூணு இருக்கு, அதாவது நம்மளுக்கு எதை வருமா? இந்த கருப்புகளை சாரி கட்டி இருக்க ஏஜிஐ அறிவோச்சு. நான் மூக்கு குத்திருக்கேன் நம்மளுக்கு முருக நாள் வரல, மூக்குத்தியாவது வருமா என்ன எதிர்பார்க்கிறேன்னு தெரியல. வருமா வரும் நில்லு, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீ கிடைக்குது நாளைக்கு போய் காலையிலே லேமன் ஜோஸ்ல மூக்க குத்துறோன்னா வர்றேன், உன்னை குத்தி விடுறீங்க. ஓகே வாய்ப்பில் ராஜா வாய்ப்பே இல்லை. 0-1-1-1-1-1 கொசம் திக சத்து சத்து 0-3-1-1 இருக்கீங்களா? கோசம் அவங்களுக்கு என்ன கஷ்டம்? நீ கூப்பிடுற நான் வர பதுவாங்களா இல்ல? அவங்களோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா அழகா சிரிக்கிறேன். வாங்க இப்படிதான் நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கு. நாம நல்லா சிரிச்சுட்டே இருந்தா தான் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்களே. ஐயோ நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. அடுத்து அந்த கருத்துக்கால சாரியும் போட்டு டிக்கெட் கொடுமா. எங்க அப்புறம் உழைப்பு எங்க பாருங்க, ஒரு டிஜிட் குறையுது. இது பிரிண்டிங் தப்பா என்னது? இல்ல இல்ல உங்களுக்கு தான் இப்பதான் கரெக்டா வந்திருக்கு. மூக்குத்தி குத்துறவங்களுக்கு மூக்குத்தி போயிருக்கு, கரெக்ட் தான். உங்களை சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ணன் ரெட்டு அவங்கள ரெட்டு. அப்ப அண்ணன் அக்கா மக்கள் பாட்டு அவங்க தான் அப்புறம் அனுப்புறாங்க திரும்பி. ஓகே அக்கா பாத்துக்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே நெக்ஸ்ட் கோசம் 3-5-3 இல்ல வேணாம். நம்மளுக்கு ஏற்கனவே வாயில் ஆசிரியர்கள் எதை சொன்ன போய் 0-1-5-3 இருக்கீங்களா? 0-1-5-3 கோசம் தீகா லீபா தீகா கோசம் 3-5-3 நம்பர் உயரப்படுவ நீ கை தூக்குற இந்த மாதிரி அப்புறம் வர உனக்கு இருக்கீங்களா? 0-3-5-3 கொஞ்ச நாள் இல்லை நான் 3 சொல்லிட்டு திடீர்னு வந்தாங்கன்னா என்ன பண்றது? அமைதி ஏதாவது ஒகனாய் தெரிஞ்சுக்க கேட்போம்.
எப்படி ப்ரோ அடுத்து போலாமா? ஏதோ ஒன்று ரெண்டு மூணு சொல்லிடுங்க ப்ரோ. ஒரு கடைசியில் எத்தனை உட்காந்துருந்தாங்களா? 0353 ஒரு தரம், 0353 ரெண்டு தரம், 0353 I'm gonna go.
கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சுக்கிறப்பா. ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர், என்ன தண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, மீண்டும் ஒரு அருமையான ஒரு பாடல். இப்ப காலம்லாம் மாறிடுச்சு, இப்ப எல்லாமே என்கிட்ட கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. வேலையில நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பரிசு எடுத்தாங்க, அதுல நல்ல ஒரு குடும்பம் ஒரு பரிசு எடுத்திருக்காங்க, அப்புறம் நல்ல ஸ்பாட்ல, அப்புறம் நல்ல அடக்கமான பையன், அதுல கூட பரிசுலாம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வேலையெல்லாம் டாக்கி அண்ணன் இந்த பிணைக்கு வரும்போது கோயா ஜீன்ஸை போட்டுட்டு காராட்சியத்தை மாட்டிக்கிட்டு ரெண்டு பட்டன் திறந்துக்கிட்டு பீனிங் பாலத்தில் வந்துடாதீங்க, அப்புறம் காற்று அடிச்சுட்டப்பா அந்த கடல் விழுந்துருவீங்க. நீக்க தெரியுமா நீக்க தெரியாதா? தெரியாது, அதுதான் வரும் பிரச்சனை. ஓகே, இந்த வேலையில் இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நீங்கள் மிக சந்தோஷம், உங்களை பார்த்ததெல்லாம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. ஸோ உங்கள் அனைவருக்கும் காலமெல்லாம் உங்கள் காதல் வாழ்க்கை சொல்லி இப்போ வர பாடல் உங்களுக்காக கோயா ஜீன்ஸ் என்ற பாடல். நன்றி. ஒரு மனிதனுக்கு
தாகம் இருக்கும் போது தான் அந்த தண்ணியோட அருமை என்னன்னு தெரியுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியை எல்லாரும் ஏசிக்கிட்டே இருக்கு, பெட்ஷீட்லாம் காய போடுறேன், குஷின் வரையெல்லாம் காய போட்டேன், மழை பெய்யுதுன்ட்டு ஒரு ஏசி ஏசுவோம் சாமியை. அப்புறம் கடவுள் பார்ப்பார், ஓ மழையை கொடுக்குறதுனால தான் ஏசுகிறாங்களோ, சரி ஒரு 6 மாதத்துக்கு மழையை நிப்பாட்டிடுவார், வெயில் அண்ணன் மாதிரி பிச்சு கேட்டு அந்த பின்னால் பார்த்து எப்படி அடிச்சிருந்தான் அண்ணலே, அந்த மாதிரி வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொடுத்தோம், அப்பயும் கடவுளை ஏசுவோம், என்ன வெயில் இப்படி பிச்சுட்டு அடிக்கிறது, மழையே காணும். அதனால் மழை வந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், வெயில் அடித்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இயற்கையை நல்லா சந்தோஷமாக ரசிங்க, இயற்கையே நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சுவாச காற்று கொடுக்கும். ஆகவே இயற்கையோட உறவாடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஓகே, மீண்டும் எங்களுக்கு அழைப்பு கொடுத்த இந்த சிலம்பம், இந்த சிலம்பத்தோட பெருசத்துவானோட பெரியவங்க அனைவருக்கும் இந்த வேலையில் நன்றி, வந்திருக்கிற விஐபிமார்கள் உங்களுக்கும் நன்றி, வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி. அடுத்த பாடல் என்ன பாடல் டாக்கி அண்ணன்? ஓகே, அதனால தான் ரெடியாக இருக்கார் பின்னால் டாக்கி அண்ணன். ஓகே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அண்ணன் டாக்கி மீண்டும் உங்களுக்காக அக்கா மகி என்ற பாடலோடு வருகிறார். காலமெல்லாம் உங்கள் காதல் வாழ்க்கை.
நம்முடைய பாடகருக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் வருகிறார். ஆக முதல்ல தத்து ஸ்ரீபவேன் அவர்கள் இல்ல ஓகே தத்து மரியதாஸ் போயிட்டார். சீஃப் ஒன் சீஃப் ஒன் வாங்க வாங்க மேல வாங்க ரெண்டு பேரும் வாங்க ரெண்டு பேரும் வாங்க திரு தேவேந்திர சுப்ரன் அவர்கள் திரு ஜீவிதன் டாக்டர் சுகுமாரன் டாக்டர் சுகுமாரன் போக அவங்க நன்கொடையாளருக்கு நன்றி. அடுத்து திரு தியாகராஜன் மலேசிய கல்வி அமைச்சின் மந்திரியின் பிரதிநிதி மிஸ்டர் ரவிச்சந்திரன் மிஸ்டர் ரவிச்சந்திரன் முருகன் அவர்களை அழைக்கின்றோம்.
நாலு மணி நேரம் சுத்துறாங்க, ஓய்வு நாள் சுத்துறாங்க, உலக சாதனை படிச்சிருக்காரு.
எதிர்பார்க்காத வராது. 0370 கோசம் 37 கோசம் தெரியுங்களா, 0370 0370 இருந்தா மன கை தூக்கிடுங்க. தயவுசெய்து தேடுறீங்களா, சரி என்ன பண்றது, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. 0370 0370 இருக்கீங்களா, கோசம் 37 கோசம் ஒரு தரம், கோசம் 37 கோசம் ரெண்டு தரம், கோசம் 37 கோசம் கோசம் 39 கோசம் முடியாது பாப்பா, கொஞ்சம் சைட்ல போமா. கோசம் 39 கோசம் இருப்பீங்களா, 0390 0390 0390 இருக்கீங்களா, கோசம் 39 கோசம் ஒரு தரம், கோசம் 9 கோசம் ரெண்டு தரம், கோசம் 39 கோசம் மோகன் பிக் பாஸ் தேடுறாரு. என்ன நம்மளுக்கு ஒண்ணும் வரலையே, சேம் ஃபீலிங். கோசம் 339 இருக்கீங்களா, 0339 0339 0339 கோசம் 339 இருக்கீங்களா, ஒரு தரம் கோசம் 339 ரெண்டு தரம் கோசம் 339 கோசம் 374 கோசம் 374 அவன் பாவம் உச்சா போறதுக்காக அப்படி ஒரு வாரமா போறான், அவனை பார்த்து நம்ம ஏமாறுறப்ப இருக்கு. கோசம் 374 இருக்கீங்களா, ஒரு தரம் கோசம் 374 ரெண்டு தரம் கோசம் 374 ஓகே. இந்த 360 போது கோசம் 328 இருக்கீங்களா, 0328 கோசம் 328 என்ன பிரச்சனை, வாங்கினதுனால தேடுறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும், ஆகதான் செய்யும், என்ன பண்றது. ஓகே கன்ஃபார்மா அவங்களோட டிக்கெட் பண்ணலாம், தெய்வமே கோசம் 328 இல்லையா, எல்லாம் கமிட்டி டிக்கெட் எடுத்தவங்க தயவுசெய்து செக் பண்ணிக்கங்க, உங்க பேர்ல இருந்தா கூட இருக்கலாம் இந்த நம்பர்லாம் ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் டேக் நோட் பண்ணிக்கங்க, கோசம் 328 கோசம் 328 அக்கா லிஸ்ட் கணக்காக வாங்கி வச்சிருக்கு போல, ஒரு லிஸ்ட் ஏ4 பேப்பரே திறந்துருச்சு. அக்கா அக்கா ஐயோ தெய்வமே, ஒரு நாள் 10 டிக்கெட் வாங்கினா 20 டிக்கெட் வாங்கினா ஏ4 மூணு பேஜ் 4 பேஜ் ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கீங்க தெய்வமே, வாங்க வாங்க. ஓகே அடுத்து கோசம் கோசம் 68 இருக்கீங்களா, 0068 கோசம் கோசம் 68 இல்லையா, அந்த அக்கா வந்து முதல் உள்ளது, இது நான் ரெண்டு அக்கா வந்து அந்த அக்காவோட பிரதிநிதி. ஓகே ரைட்டா, ஆ ஆமா முதல்ல நாளைக்கு போய் முதல் மூக்க குத்து, இல்லை நாளை நாளைக்கு ஒன்ன குத்துவேன் நான். ஓகே கோசம் கோசம் 68 இருக்கீங்களா, கோசம் கோசம் 68 ஒரு தரம், கோசம் கோசம் 68 ரெண்டு தரம், கோசம் கோசம் 68 எப்படி ரெண்டு பக்கம் மூக்கு குத்துவாங்களா, இன்னொன்று கிடைச்சா மூக்கு மேல மூக்கு மூக்கு டபுள் மூக்கு குத்துவாங்களோ. ஓகே நெக்ஸ்ட் ஒரு சின்ன சரி என்ன மூணு எடுக்கணும் ரைட்டா, ஓகே
அண்ணன் போவதே கமல் பூ அப்படின்ட்டு. கோசம் ஒன்று கோசம் நாலு இருக்கீங்களா? 03 04 03 04 03 04 ஒரு தரம், 03 04 இரண்டு தரம், 03 04 ஓசம் ஓசம் 5 3 00 05 மூன்று இருக்கீங்களா? ஐயோ டச கணக்குல வாங்கி வச்சு திடீர்னு கூப்பிட்டா எப்படா தேர்றது? வாக்க வாக்க அப்படியே தீட்டு வா, அப்படியே தீட்டு வா, உடனே கேட்டு அப்புறம் பாப்பு கேட்டு பாரு கேட்டு வருதாங்க. கோசம் கோசம் 5 3 நீங்களாமா? கைய தூக்கமா, கைய தூக்க அங்கே இருந்து அப்பதான் தெரிது. ஓகே நெக்ஸ்ட் இல்லையா? நெக்ஸ்ட் நெல்லுங்க ப்ரோ, போ திறக்கணும் அப்புறம் தான் படிக்கணும். கோசம் 1 1 2 03 12 கோசம் திங்க சத்துடுவா இருக்கீங்களா? 0 1 1 2 இல்லையா? இப்போ மகன் அண்ணன் கூட வந்திருக்காங்க. அண்ணே ஹரிசர் அண்ணே வணக்கம். போட்டியா கொஞ்சம் தூக்கி போட்டுக்க, சேர்த்து போட்டோம். அதுக்கு பேர் தான் மாஸ்க். இல்ல உனக்கு நான் கடுப்பா, அவ்வளவு சீக்கிரம் எஸ்ஓபி எப்ப வரைக்கும் ஃபாலோ பண்றேன்? ஓகே ரைட்டு. இதுக்குதான் இவ்வளவு நீ போஸ் கொடுத்த அண்ணா தம்பி. ஓகே ஐயா, நான் குடிச்சேன் மன்னிக்கணும். இந்த பயபுலைகளை நம்பி எந்த பாதாலையும் நம்ம இறங்க முடியாதுன்னா வா, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகே நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரெஸ்ட் பாம். பேக் டு தி ஷோ, மீண்டும் ஒரு சூப்பரான பாடலுடன் அவங்களை சந்திக்க யுவாஸ்ரீ மதியழகன் மற்றும் அவருடன் இந்த செக்கி அவர்கள். ஏ ரஜினமே ரஜினமே மனசு கலங்க மந்திரமே, ஏ ரஜினமே ரஜினமே
ஓகே, நன்றி நன்றி யுவாஷினி மதிவகன் மற்றும் நம்ம செக்கி ஹீரோருக்கும் நம்ம நன்றி. ஸோ அடுத்து மீண்டும் விருதளிப்பு விழாவுக்கு வருவோம். ஓகே, ஸோ அடுத்த அவார்ட் விருது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மக்கள் தேர்வு. இந்த மக்கள் தேர்வு எப்படி பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாக் சோசியல் மீடியா டிக்டாக் இருக்குல்ல, டிக்டாக்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் 24,000 பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 24,000 பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. மேபி மலர் ரொம்ப வாக்களிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் அந்த வெற்றியாளர்? இந்த விருதை எடுத்து வழங்குவதற்கு முக்கியமான ஒரு நபர் நம்மளுடைய பினாங்கு சிலம்பு போர்க்கலை கழகத்தின் நம்ம மாஸ்டர் கவிக்குமாருடைய இன்னொரு முக்கியமான குரு நம்மளுடைய மாஸ்டர் முரளிதரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்ற ஒரு பெரிய பலத்தை கைத்தரம் கொடுங்க. ஏன்னா இந்த சிலம்பு போர்க்கலை கழகம் இந்த சிலம்பம் வளர்வதற்கு அவர் வந்து ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப பெரிய வகையில் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சிலம்பு போர்க்கலையை வந்து வளர்த்து கொண்டு இப்போ வரைக்கும் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு நம்ம மாஸ்டர் முரளிதரன் அவர்களை. மீண்டும் நம்மளுடைய வரவேற்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம். வாங்க மாஸ்டர். ஓகே மாஸ்டர், யார் அந்த வெற்றியாளர்? திவாகர் அண்ணாலக்கி குணாளன். திவாகர் வாச்சலாம் வாச்சலாம் அண்டே கப்பா. சோ திவாகர் அவர்தான் வந்து இந்த விருதை பெற்று செல்கின்றார். வாழ்த்துக்கள் திவாகர், மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு எவ்வளவு ஒரு மரியாதை, வெரி குட். அப்படிதான் குருவை என்னைக்குமே மதிக்கணும். வாழ்த்துக்கள் திவாகர். சோ இந்த வேளையில் விருதுகளை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விருதுகளை பெறாத மாணவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். இன்னும் இருக்கு, வெற்றி அப்படியே வந்துகிட்டு தான் இருக்கும். டோன்ட் வரி. ஈராட்டி 2022 சிறந்த வீராங்கனைக்கான விருது இப்பொழுது வழங்கவிருக்கின்றது. The best athlete female category. வெரி குட்லா, வாழ்த்துக்கள்.
சூப்பர் சூப்பர். அஸ்வின் அவருக்கு மனமார்ந்த உங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தம்பி காசு, ஐயோ காசு வந்துச்சு பார்த்தோம். ஓகே நன்றி அஸ்வின் மற்றும் நம்முடைய கிராண்ட் மாஸ்டர் முரளிதரன் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி மாஸ்டர். நான் அவர்கிட்ட கேட்கல எங்க மாஸ்டர் வரலையா இல்ல அஜித் குமார் மாதிரி நல்ல மாதிரி பயங்கரமா வச்சுட்டு வரீங்களா தெரிய தெரிய போச்சு மாஸ்டர். ஓகே பேக் டு தி ஷோ. அடுத்த மீண்டும் உங்களுக்காக பாடல்கள் உங்களை நாடி வருகின்றது. ஓகே அடுத்த மீண்டும் உங்களை சந்திக்க நம்மளுடைய வேற யாரு வேற யாரு யாரு அவரு தான் நம்ம
நன்றி. Thank you. வீட்டு சந்திரோ அடுத்த நிகழ்ச்சியில் ஓகே நன்றி 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 மீண்டும் நம்முடைய ஸ்லீப்பர் முன்னாள் மன மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சோ அடுத்த மீண்டும் உங்களுக்காக அடுத்த அங்கம் சோ என்ன அங்கம்னா அதிர்ஷ்ட குழுக்கள். இந்த அதிர்ஷ்ட பரிசை குலுக்கி எடுப்பதற்கு நம்முடைய திரிபர்மன் அவர்களை மீண்டும் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த கூட்டம் எப்படி பண்ணி பண்ணுச்சு பின்னாடியில் இருந்துச்சு அது டெல்லி பர்மன் பிரதர் பாருங்க எல்லாம் கையில் டிக்கெட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப உங்களோட கை ராசி பார்ப்போம் எத்தனை பேருக்கு மூக்குத்தி போகுது. நாளைக்கு கேட்டச்சா நாளைக்கே குத்துறது தானே போயிட்டு வருவோம் மூக்கு. பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது தெரியுங்களா கொசம் கொசம் தீங்க சீல கோசம் கோசம் மூணு ஒன்பது இருக்கீங்களா நீங்க மூட்டு பேர் உனக்கு குத்துறதான் மூக்கவா நாம் செய்யலாம் அடால பத்திரமா வெயிட் போக இல்லை தம்பி விசுவலைஸ் பண்ணிடுறாரு எல்லாம் யோசிக்கிறாங்க டெல்லிக்கு இந்த கலப்பு கலக்கிறாங்க ஏதோ வருமானம் சேம் பிடி அது ஒன்றும் இல்லை ஃபுல் பிளாக் நெக்ஸ்ட் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு கோசம் கோசம் ஒன்று எட்டு இதுதான் நல்லா கண்ணாடியை போட்டு பார்க்கணுன்றது பத்தியா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு சோ மாஸ்டர் கிட்ட தான் வாங்கியிருக்கீங்க இல்லைன்னா சொல்லுங்க நானும் மாஸ்டர் கிட்ட தான் வாங்கினேன் டக்குனு அப்புறம் மாஸ்க் மாஸ்க் போட்ட பாப்பா நீயா அது ஒரே வாய்ப்பு இருக்கா பார்ப்போம் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். இவர் பிரிக்கும் நேரத்தை பார்த்தால் வாய்ப்பு கூட கிடைக்காது போல் இருக்கு. பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இருக்கீங்களா கோசம் கோசம் நாலு ரெண்டு அவினாஷ் ஓகே ஓகே காக்கா நீ உளுந்துக்கு வாங்கிக்காதக்கா கைக்கு பிரச்சனையே இல்லை என் போட்டி பேர் இருக்கு அவினாஷ் ஃபேமிலிக்கு ஏன்னா நிறைய வாங்கியிருக்காங்க நினைக்கிறேன் டிக்கெட் பாருங்க டிராவல்லே தேடிட்டே வராங்க இந்த டிக்கெட் இங்கே இருக்குமா இந்த டிக்கெட் இங்கே இருக்குமா இப்போ என்ன ஒரு ஃபேமிலியில் எத்தனை மூணு டிக்கெட் எடுத்துக்கோங்க ஏன்னா மூணாவது மூணு டிக்கெட் எடுத்துக்கோங்க மூக்குக்கு மேலே ஏதாவது கண்ணு தான் இருக்கு கண்ணில் தான் குத்துணும் பாருங்க என் மூக்கு வசமாக இருக்கு ஒன்றை கொடுத்து அப்படி குத்திட்டு போகலாம் உங்கள் பேர் தான் மூணு அது ஒரு பேர் மூணு மூக்குத்தி வந்துடுச்சு எல்லாம் கொலவெறியில் இருக்காங்க கீழே கிடைக்காதே வைக்கலாம் ஏன்னா மூணு பிள்ளைங்க படிக்கிறாங்க அவங்க இதில் அதனால மூணு மூக்குத்தி ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் நாட் இன் த லிஸ்ட் பார்ப்போம்
ரெஃப்டோ ரைட்டர் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. ஓ இது வந்து கோசா மூணு நாலு மூணு நம்ம டிக்கெட் பண்ணி இருக்க சந்திப்போம் அடுத்த நிகழ்வில் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி.